வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பத்தாம் வகுப்பு தமிழ் வழிக் கல்வியில் பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்று நாம் காடம் இருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்று உடல் நலம் மற்றும் நோய்கள் என்கின்ற பாடத்திலிருந்து இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை காணொலியாக நாம் இங்கு காண இருக்கின்றோம் முதலில் கற்றல் நோக்கங்கள் இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெறும் திறன்களாவன தவறான பயன்பாடுகளின் வகைகள் மற்றும் அது தொடர்புடைய நடத்தை மாற்றங்கள் பற்றி புரிந்து கொள்ளுதல் குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துதிலிருந்து பாதுகாத்தலையும் தடுத்தலையும் பற்றிய அறிவை பெறுதல் மருந்து புகையிலை மற்றும் மதுவுக்கு அடிமையாதலுக்கான காரணங்கள் மற்றும் அவை உடல்நலத்தில் ஏற்படுத்தும் விளைவுகளை குறித்து அறிதல் போதையிலிருந்து மீள்வதற்கான சரியான வழிமுறைகளை ஆய்ந்து அறிதல் நடைமுறை வாழ்க்கை மாற்றம் தொடர்புடைய நோய்கள் மற்றும் குறைபாடுகள் டிசாஸ்டர் டிசார்டர்ஸ் மற்றும் பற்றி அறிதல் வகை ஒன்று மற்றும் வகை இரண்டு டயாபிட்டிஸ் மெலிடிஸ் அடையாளம் மற்றும் அறிகுறியினுடைய பண்புகளை தொடர்புபடுத்துதல் உடல்பருமன் இதய நோய்கள் புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸ் ஆகியவற்றிற்கான காரணம் மற்றும் அறிகுறிகளை விளக்குதல் நோய் மற்றும் குறைபாடுகளின் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகளை பற்றி பரிந்துரை செய்தல் நலமான வாழ்க்கைக்கான சமுதாய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல் இவையே இப்பாடத்தில் நாம் காண இருக்கும் கற்றல் நோக்கங்களாகும் அறிமுகமாக பல்வேறு வகைகளில் நிகழும் தாவர தவறான பயன்பாடானது சமூக கலாச்சார மற்றும் பொருளாதார நடைமுறைகளில் ஆழமாக வேரூன்றி உள்ளது இந்த உலகளாவிய சிக்கலை தீர்ப்பதற்கு அது குறித்து தெளிவான பதில் புரிதல் நடைபெறும் விதம் காரணங்கள் மற்றும் விளைவுகளைப் பற்றி அறிதல் அவசியமாகிறது குறிப்பாக குழந்தைகளைப் பற்றி தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பொருள்களை தவறாக பயன்படுத்துதல் என்ற கோணங்களில் இதனை நாம் அணுக வேண்டும் இந்த நாகரிக உலகில் இன்றைய தலைமுறை தலைமுறையினர் சென்ற தலைமுறையினை விட ஆரோக்கியமாக வாழ்கின்றனரா எடுத்துக்காட்டாக புகைப்பிடித்தல் மதுவுக்கு அடிமையாதல் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிக கொழுப்பு உண்ணுதல் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவு அதிக குப்பை உணவுகளை ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கொள்ளுதல் குறைந்து போன உடல் இயக்கங்கள் போன்றவை நோய்களுக்கும் உடனடி இறப்பிற்கும் காரணமாக அமைகின்றன தனிநபர் நடத்தை முறைகளை ஆரோக்கியத்தின் மீது ஏற்படுத்தும் விளைவுகளை குறித்து கவனம் உலக நாடுகளில் அதிகரித்துள்ளது தனிநபர் ஒருவரின் சுகாதார பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தை முறைகளும் நீண்ட விளைவுகளான நாள்பட இந்த இறப்பை ஏற்படுத்தும் நோய்களான இரத்த சர்க்கரை நோய் உடல் பருமன் இதய நோய்கள் புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸ் போன்றவை உருவாதலில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது இந்த நிலைகள் மாறிட நலம் மற்றும் சுகாதாரத்தினை மேம்படுத்தும் வாழ்க்கை முறைகளை மாறுதல் அவசியமாகும் இது நல்ல சத்தான உணவு தொடர்ந்த உடற்பயிற்சி தேவையற்ற கருத்துக்களை விளக்குதல் மது மற்றும் புகைப்பழக்கம் இல்லாதிருத்தல் போன்ற முறைகளை குறிப்பதாகும் தவறான பயன்பாடு மற்றும் வகைகள் கொடூரமான வன்முறையான தீங்கு விளைவிக்கின்ற அல்லது காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொருவர் உள்ளாக்குவது தவறான பயன்பாடு எனப்படும் இது உடல் உணர்வு மனம் வாய்மொழி குழந்தைகள் மற்றும் பாலியல் ரீதியான தவறான பயன்பாடுகளை உள்ளடக்கியதாகும் இது குடும்பம் மற்றும் அக்குடும்பத்தை சாராத தனிநபர்களால் ஏற்படுகிறது இனி சிறு வயது குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள் அதன் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் விளைவுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் என்பது அனைத்து விதமான உடல் மற்றும் உணவு ரீதியான துன்புறுத்தலாகும் பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள் சுரண்டல் ஆகியவற்றிற்கு உள்ளாக்குதல் போன்றவை ஆகும் இதன் காரணமாக அக்குழந்தையின் ஆரோக்கியம் உயிர் வாழ்தல் வளர்ச்சி ஆகியவை பாதிக்கப்படுகிறது குழந்தைகளை உடல் ரீதியான தவறாக பயன்படுத்துவது என்பது குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் அடித்தல் உதைத்தல் மற்றும் தாக்குதல் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களாகும் பாலியல் முறையிலான தவறான பயன்பாடுகளில் ஒருவர் மற்றொருவரின் மீது தனது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தி பாலியல் ரீதியான தீங்கு விளைவிப்பது பாலியல் துன்புறுத்தலாகும் இது பாதிக்கப்பட்டோரில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இளம் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர் பொதுவாக இது பணிபுரியும் இடங்களிலே அதிகமாக காணப்படுகிறது வாய்மொழி கருத்துக்கள் நகைச்சுவை கேலி செய்தல் சைகைகள் மற்றும் தவறான பார்வை போன்றவை அதிகமாக காணப்படும் முறைகேடுகளாகும் இதனால் மனதளவிலும் உடல் நோய்களாலும் மற்றும் உணவு உண்ணுவதிலும் உணவூட்ட குறைபாடு குறிப்பிட்ட நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் குழந்தைகளின் பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு தங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை உணரவே முடியாத நிலையில் இருப்பதால் குழந்தைகள் பாலியல் முறையிலான துன்புறுத்தலின் முக்கிய இலக்காக கருதப்படுகிறார்கள் பொதுவாக இச்செயலில் ஈடுபடுபவர்கள் அக்குழந்தைகளுக்கு நன்றாக தெரிந்தவராகவும் அதே பகுதியில் வசிப்பவராகவும் இருப்பார்கள் குழந்தைகளின் வெகுளித்தனத்தை பயன்படுத்தி அவர்களை கவரும் வகையில் சாக்லேட்டுகள் மற்றும் பொம்மைகள் பயன்படுத்தல் ஏமாற்றி அவர்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகளில் பிறப்புறுப்பு காயம் வயிற்று வலி அடிக்கடி ஏற்படும் சிறுநீர் தொற்று மற்றும் நடத்தையில் மாற்றம் போன்ற அறிகுறிகள் காணப்படுகின்றன இவைகளுக்காக தவறான பயன்பாட்டு உள்ள குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகளாக தவறான பயன்பாட்டில் துன்பத்திற்கு உள்ளான குழந்தைகளை கண்காணித்தல் மதிப்பிடுதல் மற்றும் அளவிடுவதற்கான வழிமுறைகள் ஆவன குழந்தைகள் உதவிக்கரம் சைல்டு ஹெல்ப்லைன் குழந்தைகள் உதவிக்கரம் சமூக பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்து குழந்தைகளுக்கு உணவு உறவிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவதிலே உதவி புரிகிறது குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்குதல் உய உளவியலாளர்களும் சமூக பணியாளர்களும் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்கி வழிகாட்டுதல் மற்றும் தொடர்ச்சியான ஆதரவு அளித்தல் குடும்ப ஆதரவு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவாக இருக்க வேண்டும் அவர்களுடைய பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு முறையான கவனத்துடன் கூடிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் மருத்துவ பராமரிப்பு பாலியல் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளை மன அழுத்தத்திலிருந்து விடுபட பயிற்சி பெற்ற சுகாதார நிபுணர்களிடமிருந்து மருத்துவ பராமரிப்பு மற்றும் சிகிச்சை பெற வேண்டும் சட்ட ஆலோசனை பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் அல்லது பாதுகாவலர் தங்கள் விருப்பப்படி சட்ட ஆலோசகர் மூலம் சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு உரிமை உண்டு மறுவாழ்வு பள்ளியில் மீண்டும் சேர்ந்து கல்வியை தொடரச் செய்வதே பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான மறுவாழ்வாகும் அக்குழந்தைகளுக்கானது படிப்படியாக மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு மீண்டும் வருவதற்கு இது அவசியமாகிறது சமுதாய அடிப்படையிலான முயற்சிகள் குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தடுக்க விழிப்புணர்வு முகாம்களை நடத்துதல் மேலும் அறிந்து கொள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டில் போக்ஸ்கோ என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபரன்ஸ் அஃபன்சஸ் பாலியல் நோக்கத்திற்கான குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களும் இச்சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு உள்ளாகின்றனர் போக்சோ சட்டத்தின் குறிக்கோள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பாலியல் தாக்குதல் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல் இத்தகைய குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தல் சமுதாய அடிப்படையிலான முயற்சிகள் முடிந்தது குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதிலிருந்து குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தடுத்தல் உலகளாவிய முறையிலே வலியுறுத்தப்படும் முக்கியமான சமூக கொள்கை குழந்தைகளை பாலியல் முறையிலான தவறான பயன்பாட்டிலிருந்து தடுக்கும் முயற்சிகளாகும் இதனை மேற்கொள்வது பெற்றோர் மற்றும் நிறுவன அமைப்புகளின் பொறுப்பாகும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிவுரைகளை அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் சந்தேகப்படுகின்ற நபரிடம் அல்லது தெரியாத அந்நிய நபர்களிடம் பேசும்போது அல்லது அவர்கள் அருகிலே செல்வது கூடாது எந்த ஒரு தெரியாத நபருடனும் தனியாக இருக்கக்கூடாது அரசு அல்லது தனியார் போக்குவரத்து வாகனங்களில் பேருந்துகளில் ஆட்டோ ரயில் தனியாக பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோருக்கு தெரியாமல் எவரிடமும் பணம் பொம்மைகள் பரிசுகள் அல்லது சாக்லேட்டுகள் போன்றவற்றை வாங்கக்கூடாது தெரிந்த அல்லது தெரியாத நபர்களை தொட அனுமதிக்கக்கூடாது நம் குழந்தைகள் கண்ணியமான எந்த வகையிலும் வன்முறையற்ற பாதுகாப்பான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான சூழலை உறுதி செய்வதே சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனிமனிதனுடைய பொறுப்பாக உள்ளது உணவு மருந்து ஆல்கஹால் மற்றும் புகையிலையினுடைய தவறான பயன்பாடு ஆல்ககால் புகைப்பிடித்தல் மற்றும் மருந்துகளை உடல் மற்றும் மனம் சார்ந்திருப்பது அடிமையாதல் எனப்படும் இந்த பொருட்களில் உள்ள அடிமைப்படுத்தும் பண்புள்ள போதையானது ஒருவரை தீய விளைவுக்கு உட்படுத்தி அவர்கள் அப்பொருளை நிரந்தரமாக சார்ந்திருப்பதற்கிட்டுச் செல்கிறது புகையிலை ஆல்கஹால் மற்றும் மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் தனிநபர் அவரின் குடும்பம் மற்றும் சமுதாயத்திலே தீய விளைவுகளை உண்டாக்குவது மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் இந்த ஆபத்தான நடத்தை முறையை முறையான கல்வி மற்றும் வழிகாட்டுதல் மூலம் தடுக்கலாம் மருந்துகளுடைய தவறான பயன்பாடு மருந்துகள் வழக்கமாக மருத்துவரின் ஆலோசனையின் பேரிலே நோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு நோயிலிருந்து குணமடைந்த பின் கைவிடப்படுகின்றன மருந்துகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை வழக்கமாக்கி கொள்பவர்கள் அதற்கு அடிமையாகின்றனர் இதுவே மருந்துக்கு அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என அழைக்கப்படுகிறது மருந்துகளுடைய தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது உலக சுகாதார நிக நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மருந்துகளின் போதை அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையிடையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது மருந்துகளுடைய வகைகள் சில வகையான மருந்துகள் மனோவியல் மருந்துகள் எனப்படுகின்றன அவை மூளையின் மீது செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான நடத்தை உணர்வரி நிலை சிந்திக்கும் திறன் அறிநிலை ஆகியவை மாற்றியமைக்கப்படுகின்றன இவை மனநிலை மற்றும் மருந்துகள் என குறிப்பிடப்படுகிறது மருந்தினை சார்ந்திருக்க உடல் மற்றும் மனம் சார்ந்திருத்தல் இம்மாதிரியான மருந்துகளை உட்கொண்டு முழுவதுமாக அம்மருந்துகளை சார்ந்துள்ள நபர்களால் அம்மருந்துகள் இன்றி உயிர் வாழ இயலாது இந்த நிலையானது மருந்தினை சார்ந்திருத்தல் என குறிப்பிடப்படுகிறது இயல்பான நல்ல நிலையில் தன்னுடைய உடல் செயலியல் நிலையை பராமரிக்க மருந்துகளை சார்ந்திருத்தல் வேண்டும் மருந்துகள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுகின்றன என உளவியல் சார்ந்த உணர்வை கொண்டிருத்தல் மருந்துகள் பயன்பாட்டினுடைய நடத்தை மாற்றங்களாக இளம் பருவத்தினரிடையே ஏற்படும் எதிர்மறையான விளைவுகள் படிப்பில் செயல்திறன் குறைதல் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் இடைநிற்றல் தன் சுகாதாரத்தில் ஆர்வமின்மை தனிமை மன அழுத்தம் சோர்வு ஆக்ரோசமான நடத்தைகள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உறவுநிலை நிலை சிதைந்து போகுதல் உணவு மற்றும் பழக்கங்கள் மாறுபடுதல் உடல் எடை மற்றும் பசி ஆகியவற்றில் ஏற்படும் ஏற்ற இறக்கம் எப்பொழுதும் மருந்துகள் பெறுவதற்கான பணம் கிடைக்கும் எளிய வழியை தேடுதல் எய்ட்ஸ் மற்றும் ஹெபடைஸ் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்துகிறது மருந்துக்கு அடிமையாதிலிருந்து எவ்வாறு மீட்கப்படுவது ட்ரக் டி அடிக்ஷன் என்று பெயர் இதற்கு மருந்து அடிமையாதல் மீட்பு மேலாண்மை என்பது சிக்கலான மற்றும் கடினமான பணியாகும் மருந்துக்கு அடிமையாதிலிருந்து ஒருவரை மீட்பது என்பது நீண்ட காலம் பிடிக்கும் மெதுவான ஒரு வழியாகும் குடும்ப அங்கத்தினரிடம் நண்பர்களிடம் மற்றும் சமுதாயம் உட்பட அனைவரிடமும் இதில் ஒட்டுமொத்தமாக முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் நச்சு நீக்கம் சிகிச்சையின் முதல் கட்டம் நச்சு நீக்கம் இது மருந்துகளை படிப்படியாக நிறுத்தி அடிமையானவரை அறிகுறியிலிருந்து மீட்பதற்கு உதவுகிறது இதனால் அவர்கள் கடுமையான உடல் மற்றும் உணவு ரீதியான தொந்தரவுக்கு உள்ளாகின்றனர் குறிப்பிட்ட மருந்துகளை வழங்குவதன் மூலம் இதனை கவனமாக கையாளலாம் உளவியல் சிகிச்சை உளவியல் சிகிச்சையிலே தனிப்பட்ட மற்றும் குழு ஆலோசனை உளவியலாளர்கள் மற்றும் ஆலோசகர்களால் வழங்கப்படுகிறது இந்த சிகிச்சையானது அடிமையானவர்கள் அடிமையானவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் தினசரி சிக்கல்களை தீர்ப்பதற்கான புதிய வழிமுறைகளை கற்றுத்தரும் போதுமான உணவு ஓய்வு மற்றும் அமைதி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை அளித்தல் சமுதாய பணியாளர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்குவதனால் உறுப்பினர்களை நிராகரிக்கும் அணுகுமுறையை மாற்றிக்கொள்கின்றனர் அதனால் போதைக்கு அடிமையானவர்கள் அவர்கள் குடும்பத்தினராலும் சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர் மறுவாழ்வு அவர்களுக்கு முறையான தொழிற்சார் பயிற்சி அளிக்கப்படுவதன் மூலம் அவர்கள் நலமான வாழ்க்கையை வாழவும் சமுதாயத்தில் பயனுள்ள அங்கத்தினராக மாறவும் வழிவகுக்கிறது புகையிலையினுடைய தவறான பயன்பாடு புகையிலையானது நிக்கோடிய நிக்கோடியானா டபாக்கம் மற்றும் நிக்கோடியானா ரஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது இவற்றை இளம் கிளைகளின் இலைகளின் உலர்ந்த பதப்படுத்தப்பட்ட இலைகள் உலகளாவிய வணிக ரீதியிலான புகையிலை தயாரிப்பது பயன்படுத்தப்படுகின்றன அதில் இருக்கும் நிக்கோடின் என்னும் ஆல்கலாய்டு புகையிலைக்கு ஒருவர் அடிமையாதலை ஏற்படுத்துகிறது நிக்கோடின் கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மையான பொருளாகும் இதனுடைய பயன்பாடு புகைப்பிடித்தல் மெல்லுதல் மற்றும் உறிஞ்சுதல் போன்றவற்றில் புகையிலை பயன்படுத்தப்படுவது சுருட்டு சிகரெட்டு பீடிகள் குழாய்கள் ஹூக்கா ஆகியவற்றில் வெளிப்படும் புகையை சுவாசித்தல் புகைப்படுத்தல் ஆகும் தூள் வடிவிலான புகையிலையை வெற்றிலுடன் சேர்த்து மெல்லப்படுகிறது மாவு போன்ற புகையிலை மூக்கின் வழியாக எடுத்துக்கொள்ளப்படுது உறிஞ்சுதல் மூக்குப்பொடி எனப்படுகிறது புகையிலினுடைய ஆபத்துகளுக்கு கொடுக்க பட்டுள்ள தகவல் துணுக்கு உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது டபிள்யூஹெச்ஓத்துழுவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்களிலும் மற்றும் அட்டைப்பெட்டிகளிலும் புகைப்பிடித்தல் நலத்திற்கு தீங்கானது என்ற சட்டரீதியான எச்சரிக்கை இடம்பெற்றிருக்கிறது மே முப்பத்தி ஒன்று புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே முப்பத்தி ஒன்று என அழைக்கப்படுகிறது மதுவினால் உடல்நலத்திற்கு ஏற்படும் தீமையான விளைவுகள் என்ன என்பதை பற்றி அடுத்து நாம் காண இருக்கின்றோம் நீண்ட காலமாக மது அருந்துவதால் அது ஒரு மயக்க மருந்தாகவும் மற்றும் வலி நிவாரணி போன்றும் செயல்பட்டு நரம்பு மண்டலத்தை நலிவடைய செய்து விடுகிறது அவற்றின் தீமை பயக்கும் சில விளைவுகளாக நரம்பு செல்லை பாதித்து பலவேறு விதமான மன மற்றும் உடல் ரீதியான தொந்தரவுகளை உண்டாக்குகிறது உடல் உறுப்புகளின் ஒருங்கிணைப்பை குறைக்கிறது மங்களான குறைந்த பார்வை சாலைகளில் விபத்துகளில் முடிவடைகிறது நாளங்களில் விரிவடைதலால் இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது கல்லீரல் தே சேதத்தினால் கல்லீரல் அதிக அளவு கொழுப்பு சேகரிக்கப்பட்டு சிர்ரோசிஸ் மற்றும் நார்த்திசுக்கள் உருவாதலை ஏற்படுத்துகிறது உடல் தன் கட்டுப்பாட்டையும் தன் உணர்வையும் இழந்து உடல்நலக் கோளாறுகளை உண்டாக்கி இறுதியிலே இறப்பை ஏற்படுத்துகிறது இதுவே ஆல்ககால் பயன்படுத்துவதனால் உண்டாகக்கூடிய தீமைகள் மது அருந்துபவர்கள் மறுவாழ்விற்கான நடவடிக்கைகள் கல்வி மற்றும் ஆலோசனை கல்வி மற்றும் தகுந்த ஆலோசனைகளை மது அருந்துபவர்கள் தங்கள் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தத்தை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபடவும் வாழ்க்கையின் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளவும் உதவும் உடல் செயல்பாடுகள் மறுவாழ்வை மேற்கொள்ளும் நபர்கள் நூல்கள் வாசித்தல் இசை விளையாட்டு யோகா மற்றும் தியானம் போன்ற நலமான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களிடம் உதவியை நாடுதல் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களின் பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களிடமிருந்து உதவி மற்றும் வழிகாட்டுதலை பெற வேண்டும் தங்களது பதட்டமான உணர்வுகளை தவறான செயல்களை குறித்து பேசுவதன் மூலம் மேலும் அத்தவறுகளை செய்யாமல் தங்களை தடுத்து கொள்ள உதவும் மருத்துவ உதவி உதவிய உளவியலாளர்கள் மற்றும் மனநல மருத்துவரிடம் உதவிகள் பெறுவதன் மூலம் தங்களுடைய இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் மதுவிலிருந்து மீட்பு டி அடிக்ஷன் மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் தனிநபருக்கு உதவிகரமாக உள்ளன இதனால் அவர்கள் தங்களுடைய பிரச்சினைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு இயல்பான மற்றும் நலமான வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் கோளாறுகள் நம் சமுதாயத்தில் முறையற்ற வாழ்க்கை முறை மன அழுத்தம் மன இறுக்கம் போன்றவற்றின் காரணமாக நோய்கள் அதிக காணப்படுகின்றன இவை தொற்றா நோய்களாகும் மேலும் குறிப்பிட்ட நோய் அறிகுறிகளைக் கொண்டு பாதிப்புக்கு உள்ளானவர்களை கண்டறியலாம் இது உடலினுடைய திசுக்கள் மற்றும் உறுப்புகளில் ஏற்படும் குறைபாடு வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளில் ஏற்படும் தொந்தரவுகளால் ஏற்படுகிறது இவற்றுக்கு தனி ந தனிப்பட்ட நபரின் இயல்பான வாழ்வில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன டயாபிட்டிஸ் மிலடிஸ் இன்சுலின் நீரிழிவு நோய் என்பது டயாபிட்டிஸ் மெலடிஸ் ஒரு நாள்பட வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளாகும் கிரேக்கத்தில் டயாபிட்டிஸ் ஓடுகின்ற மெலடிஸ் அப்படின்ற இனிப்பு என்று பொருள்படும் இன்சுலின் சுரப்பியின் பற்றாக்குறையான குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை போன்றவற்றால் அதிகரிக்கும் இரத்த குளுக்கோஸ் அளவு இதன் பண்பாகும் இது பொதுவாக அதிக அளவில் காணப்படும் கனைய குறைபாடாகும் வகை ஒன்று வகை இரண்டு நீரிழிவு நோய் தாக்கம் உலக உலகளவிலே இன்றும் அதிகரித்து வருகிறது வகை ஒன்று இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் ஐடிடிஎம் இந்த நீரிழிவு நோயினால் பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிக்ஸ் மெலடிஸ் வகையை சார்ந்தவர்களால் இது குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படுகிறது இது திடீரென தோன்றும் உயிருக்கு ஆபத்தானது இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் மூலமாக ஏற்படுகிறது இதனால் வழக்கத்திற்கு மாறாக போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் ரத்தத்தின் குளுக்கோசினுடைய அளவு அதிகரிக்கிறது இதற்கு பெயர் ஹைப்பர் கிளைசீமியா என்று பெயர் காரணங்கள் மரபணு மரபொழி மாற்றம் சுற்றுச்சூழல் காரணிகள் வைரஸ் காரணமாக தொற்றுக்கள் காரணமாக கடுமையான மன அழுத்தம் ஆகியவை இவ்வகை நீரிழிவு நோய்க்கு காரணமாகிறது வகை இரண்டு இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் என்ஐடிடிஎம் வயதான ஒரு நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படும் என்ஐடிடிஎம்ங்கிறது என்கிறது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக்ஸ் மெலடிஸ் எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீத நீரிழிவு நோயாளிகள் காணப்படுகிறது இது மெதுவாகவும் மிதமாகவும் உருவாகி அதிக நிலைப்புத்தன்மை பெறுகிறது கனையாத்தால் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் அளவு போதுமானதாக உள்ளது ஆனால் அது செயல்பாடு குறைபாடு உள்ளதாக காணப்படுகிறது இன்சுலின் இலக்கு செல்கள் அதற்கு பதில் வினை புரிவதில்லை இது செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதை அனுமதிப்பதில்லை காரணங்கள் இதற்கான காரணங்கள் பல காரணிகளைக் கொண்டது வயது அதிகரித்தல் நடுத்தர மற்றும் வயதானவர்களை பாதிக்கும் உடல் பருமன் உடல் உழைப்பில்லா வாழ்க்கை முறை அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் உடல் செயல்பாடுகள் இல்லாமை போன்ற காரணிகளால் இதற்கு காரணமாக அமைகிறது இதனுடைய அறிகுறிகளாக நீரிழிவு நோய் பல வளர்ச்சி மாற்றங்களுடன் தொடர்புடையது மிகவும் முக்கிய அறிகுறிகளாக இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரித்தல் ஹைப்பர் கிளைசீமியா அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் பாலியூரியா நீரிணைப்பினால் ஏற்படும் தாகம் பாலிடிப்சியா அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர் வெளியேற்றப்படுதல் கிளைக்கோசூரியா அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுவதன் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான பசி பாலிஃபேஜியா சோர்வு மற்றும் இடையிழப்பு இவை அனைத்துமே இந்த ஐடிடி என்ஐடிடிஎம் இரண்டாவது வகையைச் சார்ந்தது என்பதை நாம் அறிகின்றோம் அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய அறிகுறிகளை பற்றி கண்டோம் இதற்குரிய அட்டவணை ஒன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ளது வகை ஒன்று மற்றும் வகை இரண்டு நீரிழிவு வேறுபாடுகள் நோயின் தாக்கம் பத்து முதல் இருபது சதவீதம் வகை ரெண்டுக்கு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் தொடங்கும் பருவம் பருவத்தில் தொடங்குகிறது இருபது வயதுக்கு குறைவானோர் இது வயதானவர்களுக்கு உடல் எடை சாதாரணமாக உடல் எடை அல்லது எடை குறைதல் இங்கு உடல் பருமன் குறைபாடு பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதில் வினைபுரிகிறது சிகிச்சை இன்சுலினை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இங்கு உணவு உற்பத்தி மற்றும் மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதுடன் வகை ஒன்று மற்றும் வகை இரண்டினுடைய நீரிழிவு வேறுபாடுகள் தெரிகிறது டபிள்யூஹெச்ஓவின் அளவீட்டின்படி உணவுண்ணா நிலையிலே இரத்த குளுக்கோஸின் அளவு நூற்றி நாற்பது மில்லிகிராம் பை டெசி லிட்டர் விட அதிகமாகவும் அல்லது சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு இரநூறு மில்லிகிராம் பர் டெசி லிட்டர் விட அதிகமாகவும் இரண்டு சந்தர்ப்பங்களுக்கு மேல் காணப்பட்டால் டயாபடிஸை கண்டறிந்து உறுதிப்படுத்தல் அவசியம் என்பதை டபிள்யூஹெச்ஓ நமக்கு விளக்குகிறது இப்பாடத்தினுடைய தொடர்ச்சியாக நீரிழிவு மற்றும் தடுப்பு கட்டுப்பாடு உடல் பருமன் மற்றும் புற்றுநோயின் வகைகள் உடல் பருமன் மற்றும் தடுப்பு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் இதய நோய்கள் புற்றுநோய்க்கான காரணிகள் ஆகியவற்றை பற்றி பகுதி இரண்டில் நாம் தெளிவாக காண்போம் பகுதி ஒன்றில் பாடம் இருபத்தி ஒன்று உடல்நலம் மற்றும் நோய்கள் ஆகியவற்றில் இதுவரையில் இருக்கக்கூடிய இன்சுலின் இரண்டாவது வகை வரை கண்டறிந்தோம் அடுத்த காணொலியை பற்றி பின்பு பகுதி இரண்டில் காண்போம் நன்றி வணக்கம்